உலகம் முழுவதும் முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய வைரஸ் தொற்றான கோவிட் 19 தொற்று பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30,000 கடந்துவிட்டது. உயிரிழந்தவர்களில் 2/3 ஐரோப்பாவைச் சேர்ந்தவர்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் 21,334 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக இத்தாலியில் 10,023 உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக ஸ்பெயினில் 5,690 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவில் 3,299 பேரும் பிரான்சில் 2,317 பேரும் உயிரிழந்திருப்பதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் கோவிட் 19 பாதிப்பு காரணமாக உயிரிழப்பு 2010 அதிகரித்துள்ளது. இதில் பெரும்பாலும் நியூயார்க் நகரில் அதிக அளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக வாஷிங்டனிலிருந்து வெளியாகும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்கா முழுவதும் இந்த நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 121,000 அதிகரித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் இந்த அளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது முதல் முறையாகும் என்று ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மட்டும் அமெரிக்காவில் 453 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக அந்த தகவல் தெரிவிக்கிறது. துருக்கியில் கோவிட் 19 பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் 16 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 108 அதிகரித்துள்ளது. துருக்கியில் மட்டும் 7,402 பேர் இந்த தொற்று காரணமாக பாதிப்படைந்துள்ளனர் என்று அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் ஃபஹரெட்டின் கோகா தெரிவித்துள்ளார். என்றாலும் பாதிப்படைந்தவர்களில் 70 பேர் குணமடைந்திருப்பதாக அவர் கூறினார். இந்த நோய் தொற்று பரவலை தடுக்க அந்நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சர்வதேச விமான சேவைகள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக ஸ்பெயினில் 2 காலத்திற்கு அத்தியாவசியமற்ற பொருளாதார நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சஸ் முடிவு செய்துள்ளார். இதுகுறித்து மாட்ரிட்டில் அவர் கூறுகையில், அத்தியாவசியமில்லாத பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடும் அனைத்து தொழிலாளர்களும் 2 காலத்திற்கு வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். கோவிட் 19 வைரஸ் தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதற்காக இந்தியா உள்ளிட்ட 64 நாடுகளுக்கு 1,300 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனை சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க அமைப்பின் துணைத் தலைவர் போனி கிளிக் அறிவித்தார். இதன்படி இந்தியாவுக்கு 22 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அறிவித்த 750 கோடி ரூபாய் தவிர இந்த நிதி வழங்கப்படும் என போனி கிளிக் கூறினார். ஆய்வக அமைப்புகளை ஏற்படுத்துவது, பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிவது, தொழில்நுட்ப வல்லுநர்களை தயார்படுத்துவது ஆகியவற்றுக்காக 22 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்.